Our esteemed finance minister, Mrs. Nirmala Sitharaman, to inspire and address us. அனைவருக்கும் வணக்கம். கட்சி தொண்டராகவும் அமைச்சராகவும் நிறைய நிகழ்ச்சிக்கு போகிறது உண்டு. ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூரில், அதுவும் தொழில், வர்த்தகம், கைத்தொழில், இது எல்லாத்துக்கும் பேர் போன கோயம்புத்தூரில் பெண்களுக்கு அவங்க சுயமா அவங்க கை வேலை மூலமாக, அவங்க உழைப்பின் மூலமாக அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கும் உதவக்கூடிய விதத்தில் இங்கே மக்கள் சேவை மையம் மூலமாக சுயம்ன்ற திட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ, அதுவும் ஒரு பெண் எம்எல்ஏ, பெண்களுக்காக நல்ல யோஜனையோட நாலஞ்சு வகையான நிறுவனங்களுடனும் கலந்து முயற்சி எடுத்து இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 1500 பெண்களுடைய வாழ்வை மாற்றுறதுக்கான இந்த முயற்சி, இந்த முயற்சியை எடுத்து காட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதற்கோசம் உங்கள் மையத்துக்கும் எம்எல்ஏக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நம் முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் மத்திய அரசு பெண்களுக்கோசம் எத்தனை முயற்சி எடுக்குது அப்படிங்கிறத விரிவாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு இங்கே வரணும்னா அதுக்கு எத்தனை முயற்சி எடுத்திருக்காங்கன்றத விரிவாக சொன்னாங்க. அதில் 1-2 விஷயத்தை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அடிக்கடி நம்ம சைனாவை பற்றி பேசுவோம், அடிக்கடி பல பெரியவர்களுடைய விஷயங்களை பற்றி எடுத்து பேசுவோம். ஆனால் சைனா போன்ற சைனா நம்மளை மாதிரி இருந்து நம்மளும் கூட ரொம்ப ஏழ்மையாக இருந்து இன்றைக்கி அவங்களோட முயற்சியால் எத்தனையோ முன்னுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஒரு லைன் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஏழையாக இருக்கான் இல்லை உணவுக்கு கஷ்டப்படுறான்னா அவனுக்கு ஒரு மீனை கொடுத்தா அன்னைக்கு வேலை சாப்பிட்டுக்குவான். ஆனால் அவனுக்கு அதை மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து விட்டா அவன் வாழ்நாள் முழுவதும் அவனும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்க முடியும், அதுக்கப்புறம் அவன் திறமையும் வளரும். அந்த கதையில் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு லைனில் மீன் முக்கியம், ஏன்னா உணவுக்கு அது தேவை, அதனால் அன்னைக்கு அவன் பசி அடக்கிறதுக்கு அதை கொடுத்துட்றோம். ஆனால் அவனே அந்த மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டா அவனும் வாழ்வான், அவன் குடும்பமும் வாழும், எதிர்காலமும் நல்லா இருக்கும்ன்ற அந்த சாராம்சம் நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே அதுதான் நடக்குது. நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர், ஒரு பெண்மணி அவங்க கதையை எடுத்து சொன்னாங்க, ஒரு மிஷினோட வாழ்ந்தவங்க இன்னைக்கு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு அவங்களே உயர்ந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம முன்னாடி நின்று சொல்றாங்க என்ன அவங்களுடைய அனுபவத்தை. அதனால படிப்பு எவ்வளவு கிடைச்சாலும் திறமை எத்தனை இருந்தாலும் வாய்ப்பு கிடைப்பது தான் பெரிய ஒரு பெரிய கருவி. இன்னைக்கு தேதி நம்ம இளைஞர்களுக்கு திறமை இல்லாமல் இல்லை, படிப்பும் எப்படியோ கிடைச்சிருது. சட்ட ரீதியாகவும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மூலமாகவும் பிரைமரி செகண்டரி எஜுகேஷன் உங்களுக்கு இலவசமாக கூட கிடைக்குது. இருந்தாலும் இன்னைக்கும் திறமை கோசம் அலையக்கூடிய எத்தனையோ இளைஞர்களை பார்க்குறோம். என்ஜினியராக படித்து முடிச்சுட்டு வந்துட்டு வேலையில் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆன இளைஞர்களே அந்தந்த கம்பெனி, கோயம்புத்தூரில் நிறைய உத்தியோகம் நடத்துகிறவங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் கேட்டு விசாரிக்கலாம். படித்து முடித்து வெளியிலேருந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆன பிறகு கூட அந்த இளைஞனுக்கோ ஒரு இளம் மாணவிக்கோ கிட்டத்தட்ட 6-8 மாதம் வரைக்கும் டைம் பிடிக்குது ஒரு வேலையில் என்ன பண்ணணுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு விளக்கமாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எம்ப்ளாயபிள் ஸ்கில்
அப்படின்னு. அதாவது படிச்சு முடிச்சா மாத்திரம் போறாது, உங்களுக்கு அந்த வேலையில போய் சேர்ந்த பிறகு என்ன பண்ணணும்ன்றது புரியணும். புரிஞ்சதோடு இல்லாம அதை எடுத்து செயல்படுறதுக்கான திறமையும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். அந்த எம்ப்ளாயபிள் ஸ்கில் இல்லாம எத்தனையோ படித்த இளைஞர்கள் கூட இன்னைக்கு என்னங்க, நானும் என்ஜினியர் தான், நானும் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலையை அமர்த்த மாட்டேங்கிறாங்க யாருமே அப்படின்னு பேசுறாங்க. அதன் பின்ன காரணம் என்ன? நம்ம எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலுக்குரிய திறமை நம்ம கையில் இருக்கணும், அதை செய்யறதுக்கான தன்னம்பிக்கையும் இருக்கணும். அதுதான் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களும் படிச்சிருக்காங்க, எழுத படிக்க நல்லா தெரியும், ஆனா ஒரு திறமையுடன் அவங்களே அவங்களோட தொழிலை நடத்துறதுக்கு ஒரு இனிஷியல் பிகினிங் வேணும். அந்த திருப்பு முனை கிடைச்சிருச்சுன்னா அவங்க அவங்களோட வாய்ப்பை நல்லா உபயோகிச்சுக்க முடியும். இப்ப அந்த அம்மா வந்து அவங்க விளக்கமா எடுத்து சொன்னாங்க, அவங்க சொன்ன மாதிரி அவங்க திறமையை அவங்க உபயோகிச்சுக்கிட்டு தானும் வாழ்ந்து தன் குடும்பத்தையும் வாழ்ந்து இன்னொரு 100 பேருக்கு அவங்கவுங்க குடும்பத்துக்கு வேலை கொடுத்து வாழ வைக்கிறாங்க. அந்த தத்துவம், அதே திங்கிங்கோட தான் இன்னைக்கு இந்த கோவையில் இருக்கக்கூடிய சேவா மையம் மூலமாக 1500 பெண்களுக்கு அந்த தையல் மிஷின் கொடுத்து, சரி தையல் மிஷின் கொடுத்துட்டோம், உங்களுக்கு பாரத நாட்டில் நிறைய எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட திட்டங்கள் இருக்குது. நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, இது நல்ல திட்டம், நல்ல யோஜனை, அதை செயல்படுத்த முற்பட்டார்கள். நான் யாரும் செயல்படுத்தலைன்னு சொல்லலை, ஆனால் அதனால் அந்த திட்டத்தின் முழுமை அடைஞ்சிச்சா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டில் சட்ட ரீதியாகவும் நம்ம ராஜ்யாங்கத்தின் மூலமாகவும் கான்ஸ்டியூஷன் மூலமாகவும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அவங்க தானாக பிழைக்கணும், அவங்களுக்கு தானாக அவங்களுடைய தொழில் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு லேண்ட் அலாட் பண்ண சொல்லி ஒரு திட்டம் முதல்லேந்தே இருக்கு. நிறைய எஸ்சிஸ்க்கு லேண்ட் அலாட் பண்ணாங்க, ஆனால் அலாட் பண்ண லேண்டு அவ்வளோ இரிகேஷனோட இல்லை, நீர்ப்பாசனம் கிடைக்காம இருந்துச்சு, இல்லை அந்த தரிசு நிலமாக கொடுத்துட்டாங்க, இல்லை அந்த நிலத்தில் 4 பேர் போய் உழைச்சா கூட இன்னும் நிறைய நாள் ஆகும், முதலீடு யார் போடுவா, இதெல்லாம் அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேலஞ்சஸ். அதனால அந்த எஸ்சி எஸ்டி பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது கொடுத்த பிறகும் மூலதனம் போடுறதுக்கு இல்லை, எனக்கு விவசாயம் பண்ண தெரியாது, இல்லை அந்த விவசாயம் ஒருவேளை நான் பண்ணா கூட அதுலேருந்து வந்த பொருட்களை நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கவலைகள் இந்நாளுக்கும் இருக்கு, அதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அரசு. அதனால இங்கே இந்த உதாரணத்தை எடுத்து பாருங்க, தையல் மிஷின் கொடுத்துட்றோம், ஆனால் அவங்களுக்கு அதை உபயோகிக்க தெரியுமா, அவங்க தெரிஞ்சு அதை பண்ணிக்கிட்டு அதுலேருந்து 4 பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத கூட யோசிச்சு இந்த சுயம் திட்டத்தில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டு அவங்களும் அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அந்த உதவி பண்ணி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த பெண்களுக்கு இந்த மெஷின் கிடச்சிருச்சு, நானாக பண்ணிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிற கொஞ்சம் தைரியம் வருது. அதனால் ஒரு திட்டங்கிறது சும்மா வாரி வழங்கிட்டால் மாத்திரம் போகாது, அதை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்களா சுயமாக நிற்கிற வரைக்கும். இந்த பேர் சுயம்ன்ற திட்டத்தை நான் 4-5 முறை வேறு வேறு கான்டெக்ஸ்டில் உபயோகிக்கிறேன், அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த திட்டத்தில் எத்தனை யோஜனையோடு அவங்க பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பரிசீலித்து எவ்வளோ உதவி பண்ணணும், கையில் கொடுத்துட்டேன் அம்மா ஆயிடுச்சுன்னு சொல்லாமல் அதுக்கு முன்னாடியே அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கும் கொடுத்து அந்த ட்ரைனிங் மூலமாக இன்றைக்கி அவங்க தைரியமாக அந்த மெஷினை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண முடியுன்றது நாங்கள் யோசிச்சுக்க முடியுன்ற அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நான் மத்திய அரசோட அந்த திட்டங்களை பற்றி ஒரு 2 வார்த்தை பேச விரும்புகிறேன். பிரதமர் மோடி பெண்களுக்கு டெஃபினட்டாக நம்ம திட்டம் முதலேந்த போட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு திட்டத்திலையும் பெண்களை சேர்த்தீங்களா அந்த பிஎம் ஜன்தன் யோஜனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இது. அது ஒவ்வொன்றத்துலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 60% அக்கௌண்ட்ஸ் பெண்களிடையே இருக்குது.
ஆக்சுவலாக பெண்கள் சுயமாக அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அக்கௌண்ட் இருக்குதுன்னு விட்டுறாமல் அதன் மூலமாக கடன் வாங்குறதுக்கு பேங்க்கு கிட்ட போகிறது, பணம் வந்த பிறகு அதை வச்சு நடத்துறது எல்லாம் பெண்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இது எக்கனாமிக்கலி பெண்களை எம்பவர் பண்ணுறது, அவங்களுக்கு நாலு தொழில் செய்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த சக்தியை கொடுக்கறது. இதை தவிர உங்களுக்கு தெரியும், ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக அங்கே வீட்டுக்கு இப்போ குழா தண்ணி போகுது, அவங்க எங்கேயோ போய் தண்ணி எடுத்துகிட்டு வர தேவையில்லை, விறகு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் புகை அடுப்போடு இருக்காமல் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் அவங்க வீட்டுக்கு போயிடுது. இப்படியாக பல திட்டங்கள் போட்டதில் இன்னைக்கு பெண்களின் வாழ்வு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வருது. வானதேமா பேசும்போது சொன்னாங்க, ஸ்வநிதி திட்டம், தெருவோரத்தில் வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்களுக்கான திட்டம். நான் அதில் கோயம்புத்தூர் சம்மந்தப்பட்ட நம்பர் கொடுக்குறேன் பாருங்க. அந்த ஜன்தன் யோஜனாவை பற்றி நான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட் இருக்கிறதுனால பெண்கள் இன்றைக்கி அவங்களே அவங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு பேங்க்லையும் அப்ரோச் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. நம்ம நாடு முழுவதும் ஜன்தன் யோஜனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் 29.6 crore அக்கௌண்ட்ஸ் இருக்கு. 29.6 crore ஒன்லி விமன் அக்கௌண்ட்ஸ். 53 crore மொத்தம் அக்கௌண்ட் இருக்கு நாட்டில், ஆனால் அதில் பெண்கள் மாத்திரம்னு பார்த்தீங்கன்னா 29.6. தமிழ்நாட்டில் 94 lakhs, கோயம்புத்தூர் நகரத்தில் மாத்திரம் 500,000 பெண்கள் ஜன்தன் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்திருக்காங்க, சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சு பேசுகிறோம், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதாவது வருஷத்துக்கு 436 ரூபா நீங்கள் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை, நம்ம நல்லதை நினைக்கணும், ஆனால் ஒருவேளை ஏதோ இடைஞ்சல் வந்துருச்சு, உங்களுக்கு ஆக்சிடென்ட் லம்ப்டிங்க இல்லை ஏதோ ஆயிடுச்சு, 2 lakh rupees உங்களுக்கு உடனே கையில் பணம் கிடைக்குது இன்சூரன்ஸ். அதே மாதிரி பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா, அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கை போயிடுச்சு இல்லை ஒரு கால் போயிடுச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் கட்டுற ப்ரீமியம் எவ்வளவுங்க, அதுக்கு வருஷத்துக்கு 20 ரூபா தான். ஏழைகளுக்காக போட்ட திட்டம் 20 ரூபா தான், அதுலேயும் கையோ காலோ ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் இனிமேல் வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டன்ற நிலைமைக்கு வந்தப்போ 2 lakh rupees அதுலேயும் கிடைக்குது. இதில் இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா எந்த எவ்வளவு பெண்கள் இந்த கோயம்புத்தூரில் எடுத்திருக்காங்க, அதை 2.63 lakh, அதாவது 2.5 lakh மேலே பெண்கள் கோயம்புத்தூர் நகரத்தில் இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி சுரக்ஷா பீமா யோஜனா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர், அதில் 7 lakh பெண்கள் என்ரோல் ஆயிருக்காங்க கோயம்புத்தூர் நகரத்தில் மாத்திரம். அட்டல் பென்ஷன் யோஜனா, அது எப்படிங்க, அது சின்ன வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே குறைச்சல் ப்ரீமியத்தோட பென்ஷன், 60 வருஷம் ஆன பிறகு உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன், 1 lakh மேலே பெண்கள் இங்கே சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த முத்ரா திட்டம் சொன்னேன் உங்களுக்கு, அதில் கோயம்புத்தூர் நகரத்தில் 15 lakh பெண்கள் முத்ரா திட்டத்தின் மூலமாக பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க. 71% ஆஃப் பீப்புள் ஸ்டாண்ட் அப் இந்தியா மூலமாக பெண்கள், அகெயின் கோயம்புத்தூரில் 2549 பெண்களுக்கு ஸ்டாண்ட் அப் திட்டத்தின் மூலமாக லோன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொலாட்ரல் ஃப்ரீ, செக்யூரிட்டியே கொடுக்க வேணாம், உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸ்வநிதி பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் மூலமாக தெருவோரத்தில் வியாபாரம் வண்டி இல்லைன்னா பேமெண்ட்ல உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு கோயம்புத்தூர் முன்சிபல் கார்பரேஷன் ஏரியாவில் 12,000 மேற்பட்ட பெண்களுக்கு ஸ்வநிதி மூலமாக லோன் வழங்கப்பட்டிருக்கு, அதுவுமே கொலாட்ரல் ஃபீ தான். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்சமாக, நான் எஸ்எஸ்ஜி பற்றி சொல்லலாம், இந்த ட்ரைனிங் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், 311 சென்டர் இருக்கு நாடு முழுவதும் பெண்களுக்கு மாத்திரம் ட்ரைனிங் கொடுக்குற சென்டர். இதில் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் ஒரு பெண்களுக்கான ஐடிஐ இருக்குது, அதுவும் மத்திய அரசின் மூலமாக
இப்போ அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் அந்த ஐடிஐயை கூட நாங்கள் இன்னும் மேம்படுத்துறதுக்கான திட்டம் போட்டிருக்கோம். இப்படியாக நான் பலவிதமான முயற்சிகள் மூலமாக பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களே அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் அவங்களுக்கும் தன்மானத்தோடு நான் பைசா சம்பாதிக்கிறதுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாழ்வு ஆதாரம் கிடைக்கிறதுக்கும் நல்ல திட்டம் போட்டிருக்கு. அந்த திட்டத்தையும் சேர்த்து அவங்க பிஎம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமை பற்றி கேனரா பேங்க்லேருந்து வந்திருக்கிற அதிகாரி பேசினாங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் கவர்மெண்ட்டின் மூலமாக கொடுக்கப்பட்டதன் மூலமாக இன்றைக்கி அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிறுமி இன்றைக்கி ஒரு சின்ன வயசில் காலேஜுக்கும் போய் படிச்சுட்டு வந்தவங்க சொல்கிறாங்களாம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த பிஎம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் மூலமாக கூட பண்ணுறதுக்கு, இங்கே பார்த்தேன் மேலெல்லாம் கூடையாக தொங்குது, அந்த கூட பண்ணுறதுக்கான அந்த தொழிலை நடத்துறதுக்கான பணம் எங்களுக்கு கிடச்சிச்சுங்க. பிஎம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் மூலமாக 50 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க அதில் லோன், டிபெண்டிங் ஆன் த பிஸ்னஸ். அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால இன்றைக்கி அந்த சின்ன பெண் வெளியில் வந்து படித்து நல்ல வெளில வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கீமையும் இணைச்சு சிஎஸ்ஆர் போன்ற ஒரு கவர்மெண்ட் திட்டத்தையும் சேர்த்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ஒன்று ஒருங்கிணைக்க வச்சு 1500 பெண்களுக்கு வாய்ப்பு, ஒரு சுய உதவி குழு மாதிரி இங்கே சுயம் திட்டம் மூலமாக ஒரு எம்எல்ஏ பண்ணியிருக்காங்க. நான் இதை ஒரு முக்கியமான விஷயமாக கருதுறேன். எம்எல்ஏ அப்படின்ன உடனே அம்மா எனக்கு இங்கே இந்த எங்கள் தெருவை ரோடு போட்டு கொடுங்க, எங்கள் சுவரேஜ் சரியாக இல்லை அதுக்கு பண்ணி கொடுங்க, இல்லை எங்களுக்கு பைப்பில் தண்ணி வர மாட்டேங்குது, எங்கள் கரண்ட் போயிடுச்சு அது கனெக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான். அதெல்லாம் பண்ண வேண்டியதான், நான் இல்லைங்களை. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் உதவி பண்ணணுமோ பண்ண தான் வேண்டும். அதெல்லாம் செஞ்சிட்ருக்கையில் பெண்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கணும், இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒருங்கிணைக்க வச்சு அவங்க மூலமாக அந்த 1500 பெண்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டுற விதமாக இன்னைக்கு வானதி அம்மா பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர் தெற்கு மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். சரி, என்னை தேர்ந்தெடுத்தவங்க தெற்கு தொகுதி தானே அப்படின்னு அவங்களுக்கு மாத்திரம் பண்ணாமல் வால்பாறையை போல் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா தொகுதியையும் இணைச்சி நல்ல விதமாக ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கக்கூட 1500 பெண்களுக்கும் என் நல்வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல தொழில் நல்லா வளரணும், நீங்களும் இந்த அம்மா மாதிரி ஒரு பெரிய நீங்களே 100 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு முன்னேறணும் அப்படின்ற என் வாழ்த்துக்களுடன் என்னுடைய இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி சொல்லி நிறைவேற்றிக் கொள்கிறேன். தங்களது தெளிவான உரையின் வாயிலாக